दयचे मंडी दयचे मंडी अद्क संबंध इलाक जे राजा कर्नाटक स्टेट जनरल सेक्रेटरी लोक जनशक्ति पार्टी पार्टी रामविलास पासवान जी और पार्टी तलम कर्नाटक स्टेट में सेक्रेटरी पोस्ट को ना कर्नाटक स्टेट फुला सुतनों तुदा ना कन्डा संगत कन्डा इतना एद्रपाल कमिल मकल या तमिल ना दाँ टू तमिल पोराड़न त्याग नानूमें ஐயா பக்தாசன ஐயா அவர்கள் இருக்கும்போது நாங்கெல்லாம் கூட்டணியாக இருந்து எவ்வளோ பாடுபட்டுக்கிறோம் இதே இடத்துல கண்ணில் ஷூட் பண்ணாங்க நாங்கள் பக்கத்தில் இருந்தோங்க எங்கள் பின்னால் தான் போனது மற்ற யாரோ பேசுவாங்க எப்படி பேசுவாங்க தெரியாது ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா அரிசி கொடுக்குறேன் பருப்பு கொடுக்குறேன் எண்ணெய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்காரனுங்க ஐயா நீங்கள் ஒரு ஸ்டேட் தலைவர் வந்து ஒரு சால்வை போடுறாங்க அதனால் நாங்கள் போட்டாங்க எனக்கும் அந்த பாட்டிக்கு சம்பந்தம் இல்லை தயவுசெய்து கோலா தங்கவயில் மக்களுக்காக நாங்கள் தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க தமிழ் என் பாட்டை பேசி முப்பாட்டிலேருந்து தமிழுக்காக நான் போராட்டம் தேவை பண்ணுவோங்க நாங்கள் எங்களுக்கும் அந்த ஹோட்டல் நாகராஜி சம்மந்தமே கிடையாது என்ன ஒன்றுனாக்கா யாரை பாட்டிக்காரனுங்க என் பாட்டிக்கு அவன் வருமா அவன் பாட்டிக்கு நாங்கள் போவோம் ஜென்ரலாக நான் போய் போடுவேன் என்னுடைய இது என்னென்னா என்னுடைய யார் வந்தாலே கேஜிஎஃப் நான் அரவணைப்பேன் எல்லாருக்கும் சால்வை போடுவேன் அது என்னுடைய இது பாட்டியுடைய இது லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் ஜி அவர் என்ன கர்நாடகா ஸ்டேட்டுக்கு போட்டுக்கிறாருங்க நம்ம கேஜிஎஃப்ல எஸ்சி எஸ்டி பிரசிடெண்ட்டாகிறவங்க நான் ஒருத்தன் தான் ஆல் இண்டியாவில் டெல்லியில் போய் டயராக உள்ளே போகிற தகுதி எனக்கு ஒருத்தன் கொடுத்துக்கிறாரு என் தலைவன் சிவராஜ் பாஸ்வான் ஜி ஜே சிவராஜ் பாஸ்வான் ஜி ஜே எனக்கும் இந்த ஹோட்டலுக்கும் இந்த நாகராஜுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் கேட்டேன்னா வேறு மாதிரி கூட கேட்கலாம் அது டைம் ஒட்டும் நான் பேசுகிறேங்க தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க அது வந்துங்க நான் வந்து வெளியூருக்கு மீட்டிங் போகிறதுக்காக நின்று இருந்தேங்க டேஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருந்தேன் என்ன அந்த பார்ட்டிக்காரன் ஒருத்தன் கூப்பிட்டான் அவன் வந்து நம்ம பார்ட்டிக்கு வருவான் அம்பேத்கர் ஃபங்க்ஷன் பண்ணும்போது என் கூட வந்து சேருவான் அதனால் நான் அவன் கூப்பிட்டான்னு போனேங்க அவன் என்னான்னு சொன்னான் ஏழைங்களுக்காக எஸ்சி நம்ம கேஜிஎஃப்ல எஸ்சி நிறைய இருக்கிறாங்க அதனால் ஹோட்டல் நாகராஜ் வர அப்படி அவர் வந்து அரிசி பருப்பு ஏதோ கொடுக்குறாரு நீயே வந்து ஒரு மாலை போடுன்னு சொன்னாங்க மாலை பிடிக்காததுக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்களா பார்ட்டிக்காரனுக்காக நின்றுந்தாங்க எனக்கு சம்மந்தம் இல்லை நான் வெளியே ஒரு மீட்டிங் போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் பார்ட்டிக்காரங்க அந்த பார்ட்டி நாகராஜ் ஹோட்டல் நாகராஜ் பார்ட்டிக்காரங்க அங்கே இருந்தாங்க 20 பேர் எல்லாம் தமிழ்காரன் தான் இருந்தான் எல்லா தமிழ்காரனும் எல்லா பார்ட்டிக்காரனும் அங்கே தான் இருந்தான் ஏ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு நல்ல சேரான்னு சொல்லி நானும் போனேங்க எதார்த்தமாக போட்டேன் எனக்கு அதுக்கு நான் வந்து தமிழ் உணர்வு தமிழ் பற்று நான் ஆதி காலத்துலேருந்து என் முப்பாட்டிலேருந்து தமிழ்காரங்க நான் எனக்கு தெரிஞ்ச நியாயங்க போடுறேன் நான் யார் வந்தாலே வெல்கம் பண்ணுவேன் என்னுடைய இது அது தான் என்னுடைய பார்ட்டியுடைய கொள்கை அது தான் என்னுடைய தலைவர் சொல்லிக்கிறது ராம்விலாஸ் பாஸ்வான் செகண்ட் அம்பேத்கர் அவர் தாங்க என் தலைவர் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் கேட்குவோம் இவர் யார் இவருக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் ஏதோ தப்பாகிடுச்சுங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவன் பார்ட்டி வேறு என் பார்ட்டி வேறுங்க எங்கள் பார்ட்டி வந்து எஸ்சிக்கு தான் பாட்டு போடுவோம் அதுக்காக இல்லை அங்கே இருக்கிறவங்க பப்ளிக்கு வந்தாங்க நாலு பேர் வந்தால் நாலு பேர் போனோம் அதில் நான் என்ன பண்ணேன்னா நம்ம அவன் பார்ட்டிக்காரன் மேகராஜன் சொல்லிட்டு அவன் பார்ட்டிக்காரன் நின்று தான் கூப்பிட்டா போனேன் இதுதாங்க விஷயம் எனக்கும் அந்த பார்ட்டிக்கு சம்மந்தமே கிடையாது இல்லைங்க எனக்கு தெரியாத நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்தால் அன்எக்ஸ்பெக்டடாக போயிட்டேன் நான் அப்போவே அதுக்கப்புறம் டிவியில் பார்த்து பின்னால் தான் இவங்களுக்கு நான் பேட்டி கொடுக்க வந்துக்கிறேங்க
தயவுசெய்து என் தமிழ் மக்கள் தமிழ் உணர்வு பற்று உள்ளவன் நான். என் கேஜப் மக்களுக்காக நான் போராடுவேன். நான் எவ்வளோ பண்ணிக்கிறேன் யாருக்குமே தெரியாது. நான் பண்ணுற விஷயமும் யார் இந்த கை தெரியவே தெரியாதுங்க. நான் வந்து சிராஜ் பாஸ்வான்ஜி என்னுடைய கேபினட் மினிஸ்டர் எம்பி அவருக்கு கேஜப் வர வைக்கிறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க. நெக்ஸ்ட் எஸ்சி நம்ம கேஜப்பில் எஸ்சி எஸ்டிக்கு மைஸ் தொழிலாளிக்காக ஏதோ ஒரு நான் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணியிருக்கேங்க. வீடு வேணும், அவங்களுக்கு சொந்த வீடு வேணும்னு பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்காக நம்ம சிராஜ் பாஸ்வான்ஜிக்காக நான் மீட்டிங்க்கு டெல்லிக்கு போயின்னுக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டு தான் உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன். என் கோலா தாங்க மக்களுக்காக நான் என்ன வேணும் செய்வேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இல்லைங்க யாரும் எனக்கு சொல்ல, நான் தான் அன்எக்ஸ்பெக்டாக நின்றுந்தேன். அங்கே நின்றுந்தாங்க ஆல் பார்ட்டி எல்லாம் தான், காங்கிரஸ்காரன் தான், பிஜேபிக்காரன் தான், ஆல் பார்ட்டி கனடா வேதிக்கை சங்க தலைவர்களெல்லாம் இருந்தாங்க. அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக வந்தாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக நான் போனேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க.